Standard Business Max and Statistics Chapter 1 YouTube channel name Elan Vision Example 1.2 Find the minor and cofactor of all the elements in the determinant. ஒரு 2 cross 2 determinant கொடுத்திருக்காங்க. Minor அப்படின்னா சிற்றணி கோவை, cofactor அப்படின்னா இணை காரணிகள். கோஃபேக்டர்ஸ் அப்படின்னா இணை காரணிகள். இப்போ கொடுத்துருக்க குவெஸ்டனை இங்கே எழுதுறேன் நான். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க எலமெண்ட்டை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். மைனர் ஆஃப் 1 இது ஃபஸ்ட் எலமெண்ட். அடுத்தது மைனர் ஆஃப் 2, மைனர் ஆஃப் 4, மைனர் ஆஃப் 3 அப்படின்னு தனித்தனியாக எடுத்து எழுதிக்கணும். மைனர் ஆஃப் 1 அதாவது M11, ஏன்னா இந்த 1 எலமெண்ட்டு ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் இருக்குது, அதாவது M11. மைனஸ் 2 அப்படின்ற எலமெண்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், அதாவது 1 2. மைனர்ன்றதுனால எம் அப்படின்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். M12 அதாவது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்குது இந்த எலமெண்ட்டு. அடுத்தது 4, மைனர் ஆஃப் 4 அப்படின்றது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். மைனர் ஆஃப் 3ன்றது செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ எதுக்கு இது நான் அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த கரஸ்பாண்டிங் ரோ காலத்தை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு மீதி இருக்க எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இப்போ M11 அப்படின்னா இது ஃபஸ்ட் ரோ, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். போக மீதி என்ன எலமெண்ட் இருக்குது? 3ன்ற எலமெண்ட்டை இங்கே ஆன்சராக எடுத்து எழுதணும். மைனர் ஆஃப் 1 = 3. நெக்ஸ்ட்டு மைனர் ஆஃப் -2 அதாவது M12. அப்போ ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் டெலீட் பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற எலமெண்ட் என்னது? 4. அதான் என்னோட ஆன்சர், 4. நெக்ஸ்ட் மைனர் ஆஃப் 4 M21 செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அந்த 4 இருக்கு இல்லையா, 4 எந்த இடத்துல இருக்குது? செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இருக்குது. அப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தையும் டெலீட் பண்ணால் மீதி இருக்கிறது -2. ஆன்சர் -2. நெக்ஸ்ட் மைனர் ஆஃப் 3 M22 செகண்ட் ரோ செகண்ட் காலம். மீதி இருக்க ஆன்சர் எலமெண்ட் வந்து 1, மீதி இருக்க எலமெண்ட் 1. கோஃபேக்டர் இது மாதிரி இப்படி எடுத்து எழுதிக்கலாம். கோஃபேக்டர் ஆஃப் 1, கோஃபேக்டர் ஆஃப் -2, கோஃபேக்டர் ஆஃப் 4, கோஃபேக்டர் ஆஃப் 3. கோஃபேக்டரோட சிம்பிள் ஏ, அதாவது A11. 1ன்றது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் இருக்கு இல்லையா, அதனால் A11. நெக்ஸ்ட் A12, நெக்ஸ்ட் A21, நெக்ஸ்ட் A22. கோஃபேக்டரோட ஃபார்முலா AIJ = -1 ஹோல் பவர் i+j இன்டு MIJ. இந்த -1 பவர் i+j அதாவது இது ஆட் பண்ணி ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அதே ஆன்சர் தான் வரும், ஆட் நம்பராக தான் இந்த சிம்பிள் வரும், ஆட் நம்பராக தான் மைனஸ் வரும், சரிங்களா. இப்போ கோஃபேக்டர் ஆஃப் 1 A11 = -1 பவர் 1+1 2, -1 பவர் 2 ஈவன் நம்பர், அப்போ வந்து ப்ளஸ் தான். அப்போ M11 ஆன்சர்னது 3, அதான் என்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் -2 A12 -1 பவர் 1+2 3, -1 பவர் 3 மைனஸ், அப்போ -4. நெக்ஸ்ட் கோஃபேக்டர் ஆஃப் 4 A21 -1 பவர் 2+1 3, இப்போ -1 பவர் 3 வந்து மைனஸ் தான், -2 1 -2, அதாவது என்னோடய ஆன்சர் வந்து +2 ஆகிடும். M21 ஆன்சர் வந்து -2, -2 +2. அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 3 A22 -1 பவர் 2+2 4, அப்போது வந்து -1 பவர் 4 வந்து ப்ளஸ் தான், M22 ஆன்சர் 1. தட்ஸ் ஆல்.